இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் நாங்கள் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கும் விடயம் என்று உலக உழைப்பாளர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உழைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் நெற்றி வியர்வை நிலத்தில் சேர்ந்த உழைப்பவர்கள் மட்டுமல்ல, மனதார உழைப்புக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் இன்றைய தினம் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று நடிகர் அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை பற்றியும் சுவாரஸ்யமான சில தகவல்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே சிலர் உயரங்களுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உயரங்கள் தானாக எட்டப்படுவது கிடையாது. அவர்கள் அதற்காக நிறைய விலை கொடுத்திருப்பார்கள், நிறைய தியாகம் செய்திருப்பார்கள், தங்களை ஒறுத்திருப்பார்கள். அப்படி உண்மையில் நடிகர் அஜித் அவர்களை பார்க்கின்ற பொழுது கூட அவர் இப்பொழுதெல்லாம் பார்த்தால், முந்தி சில காலங்களிலே வந்து மேடை நிகழ்ச்சிகள் அல்ல சில வானொலி நிகழ்ச்சிகள் அல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என்று சொல்லி முகம் காட்டியிருப்பார். ஆனால் இப்பொழுது எதுவுமே கிடையாது. ஏன், தனக்கென்று சொல்லி ரசிகர் மன்றம் கூட வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிய ஒரு மனிதர் தான் நடிகர் அஜித்குமார். அமைதியின் சொருவா தானும் தன்னுடைய வேலை என்று இருப்பார். யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க மாட்டார், யாருடைய விஷயத்திலும் தலை போட மாட்டார். அதே நேரத்தில் நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்கிறேன், என்னையும் யாரும் எந்த விதத்திலும் தடை செய்ய வேண்டாம், முடிந்தால் உதவி செய்வேன், இல்லை என்று சொன்னால் என் பாட்டில் நான் இருப்பேன் என்று சொல்லி தன் பாட்டிலேயே இருக்கின்ற ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர் தான் அஜித்குமார். ஆகவே இந்த உயரத்தை எட்டியிருக்கும் ஒவ்வொருவரும், சாதாரணமாக எட்டப்படாத உயரங்கள் பலரால் எட்டப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் தங்களை எந்த அளவிற்கு வலுப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கு அதற்காக அவர்கள் உழைத்த உழைப்பு மிக பெருமதியானது. ஆகவேதான் இந்த உழைப்பாளர் தினத்திலே உழைப்புக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நாம் நன்றியோடு நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு உழைப்பாளர்கள் நிச்சயம் இருப்பார்கள். குறிப்பாக ஒவ்வொரு தந்தையும் இன்றைய நாளிலே கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். தன்னுடைய வழிகளை எதையும் காட்டிக்கொள்ளாது தன்னுடைய குடும்பத்துக்காக அன்றிலிருந்து இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் இன்றைய நாளிலே நீங்கள் வாழ்த்து சொல்லியே ஆக வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்தி ஆக வேண்டும். ஆகவே அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை தவிர எத்தனையோ பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களிலே அவர்கள் உழைப்பாளிகளாக இருக்கின்றார்கள். வேறு பலரும் குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இந்த நாளிலே நீங்கள் நன்றியோடு அவர்களை கௌரவப்படுத்தும் சந்தர்ப்பமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குங்கள் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். சரி, நிகழ்ச்சியிலே இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதி காத்திருக்கிறது. இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம்பெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசனை ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி, வடபத்ரகாளி எம்பாளினுடைய திருப்பாதார விந்தத்தை சிரசன் கண்ணே சூட்டிக்கொண்டு இன்றைய நாள் பிளவ வருடம் சித்திரை மாதம் 18 நாள் 1/5/2021 சனிக்கிழமையாகும். பஞ்சமி திதி கூடிய நாளாகும். மூல நட்சத்திரம் பிற்பகல் 3:36 வரையும் மூல நட்சத்திரம் கூடிய நாளாகும். ராகு காலம் 8:57 தொடக்கம், 10:27 வரையும் ராகு காலம். சுப நேரம் 2:57 தொடக்கம், 4:27 வரை சுப நேர காலமாகும். சித்த யோகம் கூடிய நாளாகும். சந்திர அஷ்டமத்துக்குரிய நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திர அஷ்டம நாளாகவும் அமைந்து விடுகின்றது. இன்று தொழிலாளர் தினமாகும். தொழில் பந்தனைக்குரியதாக அமைந்து விடுகிறது. செய்யும் தொழில் தெய்வம் என்ற அடிப்படையிலே மனிதன் தொழில் ஒன்றும் இல்லையானால் உலகு இயங்க முடியாததாக இருக்கும். எனவே தொழில் செய்கின்றவர்கள் தெய்வங்களுக்கும், செய்யும் தொழில் ஆலயங்களுக்கு மேலான கடவுளாகவும் அமைந்து விளங்குகின்ற நாள் இன்றைய நாளாகும். தேவரை பஞ்சமி தீதி கூடிய நாளாகும். இன்று நற்காரியங்கள் நற்கர்மங்களை ஆற்றிக்கொள்ளக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. இன்றைய இராசி மண்டல அமைவின்படி மூல நட்சத்திரம் தனு ராசிக்குரியது. 2 வீட்டில் மகரத்தில் சனி பகவான், 3 குரு பகவான் கும்பராசியிலே, 5 வீடு சூரியன் சுக்கிரன்
மீடராசியாக அமைந்திருக்க, ஆறாவது வீடில் புதன் இராகு பகவான் இடபராசியில் அமர்ந்திருக்க, ஏழாம் வீடு மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து, விருச்சிக ராசி கேது பகவான் அமைந்திருக்கின்ற இன்றைய நாளுக்குரிய வகையிலே மேடராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகம் உரிய நாளாக அமைந்து விடுகிறது. எந்த வேளையில் சுறுசுறுப்பாக காரியங்களை கச்சிதமாக செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவர்களாக அமைந்து விடுகிறார்கள். இடபராசி நேயர்களுக்கு இன்று எல்லா கருமங்களும் ஜெயம், வெற்றி, வாழ்த்துக்கள் இவையெல்லாம் நிறைந்து கொள்ளும். மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வரவுகள் நல்ல நிலைக்குரியதாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு செலவுத்தானம் அமைந்து கொள்ளும். இதிலும் ஆடம்பரமற்ற பார்த்து நடக்க வேண்டிய தேவைகள் அமைந்து விடுகிறது. சிம்ம ராசி நேயர்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்து மாறி அமைந்து விடுகிறது. சமமான பலனாக இன்று இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பயப்பாடு, உடலையோ மனமோ சிறிய பயப்பாடு இன்று இருக்கும். எதற்கும் மன வலிமையோடு இஷ்டகுல தேவதா வழிபாட்டம்சங்களை மேற்கொண்டு சிறப்படைவீர்கள். துலாராசி நேயர்கள் பொறுமையினாலே காரியங்களை சாதிக்க வேண்டியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் உங்களுக்கு இன்று ஏதாவது ஒரு நற்செய்தி அல்லது வெளிநாட்டு செய்திகளோ அல்லது உறவினர் சார்ந்த செய்திகளோ அமைந்து கொள்ளும். தனுராசி நேயர்களுக்கு ஆர்வம் சிறப்பு மிக்கதாக அமைந்து விடுகிறது. மகர ராசி நேயர்கள் ஆர்வத்தோடு காரியங்களை மிக சிறப்பித்து செய்து கொள்ளுவார்கள். சிவ வழிபாடு அத்தியாவசியமாகும். கும்பராசி நேயர்களுக்கு பாச உணர்வுகளினாலும் அன்பினாலும் சிறப்புகள் உரிய நாளாக இன்று அமைந்து விடுகின்றது. மீன ராசி நேயர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் உரியதாக இருக்கும். ஆக கன்னிராசி நேயர்கள் தவிர ஏனைய ராசி நேயர்கள் மற்றும் கடகராசி நேயர்கள் செலவுத்தானங்களை பார்த்து நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.